அசாம் மாநிலத்தில் படகு போட்டி சிறப்பாக நடைபெற்றது. அசாம் மாநிலம் குகுர்மாரா பகுதியில் அமைந்துள்ள கல்கி ஆற்றில் பாரம்பரிய திருவிழாவை ஒட்டி துர்கையம்மன் சிலைகள் கரைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து படகு போட்டி நடைபெற்றது. அப்போது படகுகள் ஒன்றுக்கு ஒன்று சீறி பாய்ந்தன. செங்கல்பட்டு அருகே அடுத்தடுத்து இருந்த நான்கு கடைகளில் ஏற்பட்ட தீ விபத்தில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன. சூனாம்பேடு வெண்ணாங்குப்பட்டு மீன் சந்தை அருகே உள்ள அண்ணாதுரை என்பவரது மளிகை கடையில் ஆயுத பூஜை கொண்டாடிவிட்டு விளக்கை இணைக்காமல் சென்றுள்ளனர். இதனால் கடையில் இருந்த பொருட்களில் தீ பரவிய நிலையில் உள்ளே இருந்த சிலிண்டர் வெடித்து அருகில் இருந்த 3 கடைகளுக்கும் தீ பரவியது. இதில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. இவங்க கோழி பண்ணையை வச்சு மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை. அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. உத்தரப்பிரதேசத்தில் மலைப்பாம்பை மீட்டு வந்த வனத்துறை அலுவலரின் கையை மலைப்பாம்பு சுற்றி கொண்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் எடவா பகுதியில் வீடு ஒன்றுக்குள் மலைப்பாம்பு இருப்பதாக வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அங்கு விரைந்த வனத்துறையினர் பாம்பை மீட்கும் முயற்சியில் இறங்கினர். அப்போது வனத்துறை அலுவலரின் கையை சுற்றி கொண்ட மலைப்பாம்பு கையை விட மறுத்தது. பின்னர் பாம்பை மூட்டையில் கட்டி கொண்டு சென்றனர். ராஜபாளையம் அருகே நூல் தயாரிக்கும் ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் அசாம் மாநிலத்தில் படகு போட்டி சிறப்பாக நடைபெற்றது. அசாம் மாநிலம் குகுர்மாரா பகுதியில் அமைந்துள்ள கல்கி ஆற்றில் பாரம்பரிய திருவிழாவை ஒட்டி துர்கையம்மன் சிலைகள் கரைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து படகு போட்டி நடைபெற்றது. அப்போது படகுகள் ஒன்றுக்கு ஒன்று சீறி பாய்ந்தன. செங்கல்பட்டு அருகே அடுத்தடுத்து இருந்த 4 கடைகளில் ஏற்பட்ட தீ விபத்தில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன. சூனாம்பேடு வெண்ணாங்குப்பட்டு மீன் சந்தை அருகே உள்ள அண்ணாதுரை என்பவரது மளிகை கடையில் ஆயுத பூஜை கொண்டாடிவிட்டு விளக்கை இணைக்காமல் சென்றுள்ளனர். இதனால் கடையில் இருந்த பொருட்களில் தீ பரவிய நிலையில் உள்ளே இருந்த சிலிண்டர் வெடித்து அருகில் இருந்த 3 கடைகளுக்கும் தீ பரவியது. இதில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. உத்தரப்பிரதேசத்தில் மலைப்பாம்பை மீட்டு வந்த வனத்துறை அலுவலரின் கையை மலைப்பாம்பு சுற்றி கொண்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் எடவா பகுதியில் வீடு ஒன்றுக்குள் மலைப்பாம்பு இருப்பதாக வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அங்கு விரைந்த வனத்துறையினர் பாம்பை மீட்கும் முயற்சியில் இறங்கினர். அப்போது வனத்துறை அலுவலரின் கையை சுற்றி கொண்ட மலைப்பாம்பு கையை விட மறுத்தது. பின்னர் பாம்பை மூட்டையில் கட்டி கொண்டு சென்றனர். ராஜபாளையம் அருகே நூல் தயாரிக்கும் ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில்